acting stupid. But being dumb. Maybe just a little bit foolish. But I feel so young. Drunk. I've never seen you clearer than now. We're flying high. Floating somewhere up in the clouds. Going out of ourselves, can we feel it? Almost like I don't. Welcome back to our channel. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஸோ நான் வந்து சூப்பராக இருக்கேன். நேற்று வந்து நம்ம வந்து சூப்பராக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என்ன வீடியோ போட்டிருந்தோம்? பன்னீர் புலாவ். எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா நான் மேலே காட்டில் போடுறோம், போய் பாருங்கள். இன்றைக்கி வந்து ஒரு நான்வெஜ் என்ன சொல்லலாம், இது ஸ்நாக்ஸுன்னு சொல்லலாமா? ஓகே, நான்வெஜ் ஸ்நாக்ஸு. மட்டன் மின்ஸ்டு மட்டன் மீட்டை வச்சு கோலா உருண்டை இல்லை கறி வடை எது வேணால் சொல்லலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைட்டு அப்படியே கொஞ்சம் கிட்ட வந்து பார்த்துக்கோங்க. நான் வந்து 250 grams மட்டன் வந்து மின்ஸ் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறமா வந்து ஆனியன்ஸ், இது வந்து கடலை மாவு ஊற வச்சு அரைச்சி கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, இது வந்து ஒரு ஸ்பூன் ஆஃப் ரவை, அது வந்து கிறிஸ்பினஸ் வரத்துக்காக. ஸோ இதெல்லாம் தான் வந்து இது செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். வீடியோக்குள்ள கடகன்னு போயிட்டு சீக்கிரமாக செஞ்சிடலாமா? வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு மின்ஸ்டு மட்டனை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து ஆனியன், ஆனியன் வந்து ஒரு 200 grams ஆனியன் இருக்கும். கருவேப்பிலை, அப்புறம் வந்து கொரியண்டர், கடலை மாவு, இது வந்து ஒரு 250 gramsனா ஒரு 75 to 100 grams ஆஃப் கடலை மாவு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் கணக்கு மிளகாத்தூள், உப்பு, அப்புறம் ரவை. ரவை வந்து நிறைய போடவேனா, சும்மா கொஞ்சமாக. ஸோ இப்போ நல்லா பிணைஞ்சிக்க வேண்டியதுதான். ஸோ பச்சை மிளகா வந்து போட மறந்துட்டோம், அதை வந்து நம்ம கேமராமேனும் சொல்லவே இல்லை. பச்சை மிளகா போட்டுக்கோங்க. 5 to 10 minutes நல்லா பிசையணும். பிசைஞ்சு ஒரு 15 minutes வந்து நீங்கள் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் சுடலாம். உடனே வந்து சுட வேணாம். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, 15 minutes அப்படியே இதை வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம சுட போகிறோம். ஓகேவா? 15 minutes லேட்டர். ஸோ 15 minutes வந்து கொஞ்சம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து சின்ன சின்ன பால்ஸாவோ இல்லை உங்களுக்கு எப்படி வடை மாதிரி வேணாலோ எப்படி வேணாலும் நம்ம தட்டிக்கலாம். நான் வந்து பால்ஸாகவே போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். இந்த சைஸ். ஓகேவா? எல்லாத்தையும் வந்து பால்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆயிலில் சூடு பண்ணிவிட்டு இதெல்லாம் போட்டு வறுத்து எடுக்க வேண்டியதான். இது மாதிரி சிக்கன்லேயும் நம்ம செய்யலாம். பட் சிக்கனை விட மட்டன் வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும். பட் சிக்கன்லேயும் இது வந்து நம்ம வந்து செய்யலாம். நான் இன்னொரு நாள் வந்து சிக்கன்லேயும் நான் உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். வெஜிடேபிள்ஸ்லேயும் வந்து செய்யலாம். கார்ன் வச்சு செய்யலாம். நான் அதே வச்சு செய்கிறேன். அது ஒரு 2-3 நாளில் அதுவும் செஞ்சு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். உங்களுக்கு வீடியோ வரும். கார்ன் இருக்குல்ல, ஸ்வீட் கார்ன் வச்சு இதே மாதிரி பால்ஸ் பண்ணி, அது வந்து வெஜிடேரியன் ஸ்நாக்ஸ், இது வந்து நான் வெஜிடேரியன் ஸ்நாக்ஸ். ஓகே,
எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. ஸோ இப்போ ஒரு ரூனா எடுத்து போட்டலாம். ஸோ ஃபஸ்ட்டு செட் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம், இது வந்து செகண்ட் செட்டில் போடலாம். ஸோ எக்ஸாக்டாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நம்ம ஸ்லோ ஸ்பீடில் ஆயிலில் வந்து இதை ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ வந்து அப்படியே எடுத்துடலாம். ஓகே, ஒன்று வந்து கீழே விழுந்து வேஸ்ட் ஆயிடுச்சு, நோ ப்ராப்ளம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு. இப்போ செகண்ட் ரவுண்ட் வந்து போட போகிறோம். செகண்ட் செட் வந்து வடை டைப்பில் போட போகிறோம். அது வந்து அம்மா வந்து வடை தட்டி வச்சுருக்காங்க, அவங்களே போடுறாங்க. போடுங்க போடுங்க போடுங்க. சொல்லவே வேணாம், நல்லா வெந்திருக்கோம். ஏன்னா வந்து இது வந்து ஆஹா செம்ம சூடுமா, உள்ளே வந்து கலர் ஒன் டெக்ஸ்டர் பாருங்க. சங்க் ஆஃப் மட்டன் செம்ம டேஸ்டாக இருக்கு. சோம்பு, சோம்போட ஃப்ளேவர் வந்து அதிகமாக தெரியுது. நான் நிறைய சோம்பு போட்டிருக்கோம். அப்புறம் வந்து ஸ்பைஸு வந்து சுத்தமாக இல்லை, காரம் இல்லை. ஏன்னா மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் தான் நான் போட்டேன், ப்ளஸ் பச்சை மிளகாவும் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இஞ்சி பூண்டோட அந்த பூண்டோட அந்த இது கூட உங்களுக்கு தெரியும், தோல் மாதிரி அப்படியே தெரியுது. இந்த கேமராமேன் வந்து என் தம்பி பண்ணான், கேமராமேனுக்கு கொஞ்சம் கொடுப்பான். நான் கேரம் சூடு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு அப்படியே சொல்லுங்கள். எப்படி இருக்கு, வாயே வரமாட்டேங்குது, சூடா சூப்பராக இருக்கான். ஓகே, பக்கா வந்திருக்கு. இப்போ வடை வந்து நாங்கள் என்ன பண்ணியிருந்தோன்னா அதை சொல்ல மாட்டேன் பாருங்க. மட்டன் வந்து இதில் வந்து அப்படியே நான் மின்ஸ் பண்ண மட்டன் அப்படியே போட்டேன் இதில். அதனால் இது என்ன ஆகுதுன்னா, ஒரு ரவுண்ட் ஷேப் நம்ம பண்ணோன்னா அந்த ரவுண்ட் ஷேப்பே இருக்க மாட்டேங்குது. கொஞ்சம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது மாதிரிலாம் வந்து கொஞ்சம் உடையதில்ல. ஸோ இது மாதிரி உடையாமல் இருக்க தப்புன்னு ஒரு ஐடியா தோணுச்சு. ஏன் மட்டனை வந்து மிக்சியில் போட்டு ஒரு வாட்டி கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்து இப்போது நாங்கள் இந்த வடை போட்டிருக்கோம். இது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், இது எதுவுமே உடையலை, அப்படியே இருக்குது. ஸோ அதனால் அது வந்து ட்ரை பண்ணுறோம். இப்போ அதை எடுத்துகிட்டு அது எப்படி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாருங்கள், சூப்பர் கலரோட நல்ல கன்சிஸ்டன்சியில் வந்துச்சு. ஸோ இப்போ இது வந்து எடுத்துடலாம். ஸோ இது மாதிரி தான் நாங்கள் வந்து அந்த உருண்டையாக போட்டதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அதில் வந்து மின்ஸ்ட் மீட் வந்து கொஞ்சம் அப்படியே போட்டதால் அது வந்து சரியாக ஒட்டல. போட்டுருங்க. ஸோ பேலன்ஸ் ஒரு 4 இருக்குது, அதையும் போட்டலாம். அப்படி கிட்ட வாங்க, கிட்ட வந்து காட்டுங்க.
ரொம்ப நேரமாக நிற்கிறேன், அதனால் உட்காந்தாச்சு. செகண்ட் செட் வந்து இந்த பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்கு. நம்ம இது ஃபஸ்ட்டு போட்டதை காமிச்சுறேன். ஸோ நல்லா க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு போட்டது வந்து நான் அப்படியே டேஸ்ட் பண்ணி காமிச்சாச்சு, அதுவும் பக்கவாக இருக்குது. ஆனால் என்ன, அதில் மட்டன் வந்து அப்படியே சங்க், அந்த பீசஸ் வந்து அப்படியே சங்காக வருது. இது வந்து நான் மின்ஸ் பண்ணி போட்ட மட்டனை. உள்ள கன்சிஸ்டன்சி தான் ஓகே. பர்ஃபெக்ட். வாயில் போட்டு அப்படியே கரையுது, ஏன்னா எல்லாமே நல்லா மின்ஸ் ஆனதால். இது வந்து யாராவது வெஜிடேரியன் கிட்ட கொடுத்து ஏமாத்தினா கூட நம்பிடுவாங்க. இது வந்து மட்டன் வடைலாம் கிடையாது, நார்மல் வடை தான் சொன்னால் நம்பிடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து மட்டன் வந்து இருக்கதே வந்து தெரில. பட் ஆனால் மட்டனோட ஃப்ளேவர் வந்து செமையாகுது. மட்டனோட கவுச் ஸ்மெல் அடிக்கல. ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சோம்பு வந்து நம்ம அதிகமாக போட்டதால் சோம்போட அந்த ஃப்ளேவர் தான் வந்து நல்லா நம்மளை ஹிட் பண்ணுது. பர்ஃபெக்ட் ஈவினிங் ஸ்நாக். இல்லை சாப்பாட்டுக்கும் வந்து கொஞ்சம் சாப்பிட்லாம். ஒரு ரசம் சாதம் வச்சுட்டு கூட ரெண்டு வடை வச்சுட்டு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும். நான் அப்படின் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லோரும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் TUBERBUDDY, begin the camera, our new cameraman Avinash, okay? Bye bye, see you guys. Love you all.